हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल सेंट मेरीज किचन इनकी नम्बर किचन से रेसिपी वो और ईवनिंग स्नैक ब्रेड पोटैटो कटलेट से वांग फ्रेंड्स वीडियो को लो फ्रेंड्स ब्रेड कटलेट तेवियान पोरकले इंग वेचिरको सो इनकी नांग वंदु 5 स्लाइस ऑफ ब्रेड एडुत्तिरको अप्पुरमा रेंडु केलुंगा वंदु बॉईल पण्णिट्टु अदोड स्किन पील पण्णि एडुत्तु वेचिरको सो 2 चॉप्ड ऑनियंस कट पण्णि वेचिरको कोरियंडर लीव्स इरुक्कु ओरु कप एडुत्तु वेचिरको 3 chillies வந்து குட்டி குட்டி chop பண்ணி வச்சிருக்கோம் salt தேவையான அளவுக்கு pepper powder 1 tablespoon friends இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு அந்த சைடுல இருக்கிற பிரவுன்ஸ் எல்லாவே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துற போறோம் சோ கட்லெட்க்கு அது தேவைப்படாது சோ அந்த சென்டர் பார்ட் அந்த ஒயிட் தான் நமக்கு தேவைப்படும் சோ எல்லாமே கட் பண்ணி எடுத்துறலாம் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்ச பொட்டேட்டோஸ் வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல போட்டு எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மாஷரை வச்சு சோ பார்த்தா அந்த கட்லெட்க்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சோ எல்லாவே ஸ்மாஷ் பண்ணிடலாம் ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதல வந்து நம்ம கட் பண்ணி வச்ச chopped onions ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ஃபுல் onions ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் 2-3 chillies நம்ம chop பண்ணலீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் pepper powder 1 tablespoon ஆட் பண்ணிக்கலாம் salt தேவையான அளவுக்கு 1 cup coriander leaves ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நல்லா mix பண்ணிடலாம் ஃபுல்லாக mix பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் ஸோ இருக்கிற வாட்டர்லாம் வெளியே வந்துடும் அப்போ நம்ம ஒரு பவுல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ப்ரெட்டும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பிரெட்டை வந்து நம்ம அந்த பொட்டேட்டோஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கட்லெட் ரெடி ஆக போகுது ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து அதை ஒரு பீட்டி லீஃபில் வந்து ஒரு டீ கீஸ் மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் வந்து லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் மொல்லமாக அந்த அரேஞ்ச் பண்ண டீ கீஸ் ஒன்று நல்லா ஆட் பண்ணலாம் இல்லை ரொம்ப ஆயில் போட வேணாம் கட்லெட்டில் லைட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அதை சுற்றிடும் லைட்டாக விட்டுட்டு சும்மா அதிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ வடைக்கு தேவைப்படுற ஆயில் தேவைப்படாது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்லெட் ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான ஒரு கட்லெட் பிரெட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ